ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து எது கிடைக்குதோ, எந்த ப்ராண்ட் கிடையாது அதை வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் பாஸ்தா, இது ரெடிமேட் பாஸ்தா. இதோட விலை பார்த்தீங்கன்னா அந்த 28 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் வந்து 230 ml தண்ணி ஊற்றி தண்ணி சூடானும் உள்ளாரே வந்து மசாலா பேக் எல்லாமே போட்டிருப்பாங்க, நம்ம போடலாம். அசல் வந்து நூடுல்ஸ் செய்கிறோம்னா அதே மாதிரி தாங்க. இந்த பேனில் தண்ணி ஊற்றி இருப்பாங்க, 230 தண்ணி ஊற்றணுமா. நான் பார்த்தா 230ன்றது நான் வந்து 250 ஊற்றிட்டேன். ஏன்னா என் பையன் ஸ்கூலுக்கு மத்தியானம் கேட்டான். நான் மொத்தம் நான் 2 பேக் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுலேயே வந்து நிறையா ஃப்ளேவர் இருக்குங்க, மசாலா பாஸ்தா எல்லாமே இருக்குது. இப்போ நான் தண்ணி ஊற்றி, இல்லை 230 சொல்லிக்காமல் 250 போட்டுக்கணும். இருப்பாங்க, தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு மசாலா பேக்கெட் இருக்குது. அது நம்ம தண்ணி கொதி வந்தால் தானே போடணும். இப்போ நம்ம 2 பேக்கெட் எடுத்துருக்கோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேக்கெட்லேயும் இருந்த மசாலா போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணுக்கா, இந்த இது இருக்குல்ல, அந்த முக்காசி வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அங்கே பாசா பாருங்கள், தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம ஆறவைக்குள்ளே கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாஸ்தா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சீஸ் பாஸ்தா இருந்தால் நல்லா வெள்ளை வெள்ளையே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தந்து நீங்கள் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.